ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ். தமிழக பாஜகவுல இப்ப அதிரடியான பொறுப்புகள் எல்லாம் நிறைய நியமிக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல திமுகவுல இருந்த வி பி துரைசாமி கூட இப்ப கட்சியினுடைய பாஜக தமிழகத்தின் துணைத் தலைவராயிருக்காரு. அந்த மாதிரி எல்லாருக்கும் பொறுப்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. நமிதா உள்ளிட்டோர், காயத்ரி ரகுராம், மதுவந்தி உள்ளிட்டோர், கௌதமி உள்ளிட்டோர் எல்லாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. குட்டி பத்மினி உள்ளிட்ட பலருக்கு இப்படி எல்லாம் தமிழக பாஜகவின் சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து தமிழக பாஜகவை பொறுத்தவரையில் தொடர்ந்து திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெரிய டார்கெட் ஸ்டாலின் தான். ஆனா நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க. கடந்த 3-4 மாதங்களாக நேற்றை கூட நான் ஒரு விவாதத்தை பார்த்தேன், அதெல்லாம் சொல்றீங்க. டெல்லி பாஜக ஸ்டாலினை நெருங்க பார்க்கிறது, ஸ்டாலினோடு இணக்கமாக போக பார்க்கிறது அப்படின்னு சொல்றீங்க. மோடி கூட ஸ்டாலின் பக்கம் தான் தன்னுடைய வியூவை திருப்பிட்டு இருக்காரு அப்படின்றீங்க. இது எந்தெந்த மெசேஜ வச்சு சொல்றீங்க? எந்தெந்த புள்ளியில டெல்லி பாஜக, அதாவது மத்திய பாஜக, மோடியினுடைய பாஜக எந்த மாதிரி அடிப்படையில ஸ்டாலினோட நெருங்கறதா நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது வந்து இந்திய அரசியல்ல வந்து மோடி தன்னோட எதிரியாட்டு வந்து காங்கிரஸ் மட்டுமே ஐடென்டிஃபை பண்றாரு. தமிழகத்துல 24 மக்களவை உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு பெரிய சக்தியாக வந்து மோடி மதிக்கிறாரு. இப்போ அந்த கொரோனா இது சம்பந்தமா வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது ஸ்டாலின் எல்லாம் கூப்பிட்டு பேசினாரு. அதுக்கு பிறகு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து எமர்ஜென்சி சம்பந்தமா ஒரு அறிக்கையில விடும்போது நிச்சயமா நிர்மலா சீதாராமன் வந்து முழுக்க முழுக்க ஒரு மோடி லாயலிஸ்ட். மோடி கருத்து என்னவோ அந்த கருத்தை தான் அவங்க பேசுவாங்க. எப்படி டாக்டர் தமிழிசை தமிழ்நாடு பாஜக தலைவரா இருக்கும்போது தலைமையின் கருத்தை மட்டுமே பேசுவாங்க, தங்கள் சொந்த கருத்துன்னு அதிக பிரசங்கித்தனம் பண்ணாம இருப்பாங்களோ அதே மாதிரி மோடியின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடியவங்க தான் வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். அவங்க வந்து எமர்ஜென்சியை எதிர்த்ததுனால திமுக அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்தை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, திமுக வந்து எமர்ஜென்சியை எதிர்த்ததுனால காங்கிரஸ் வந்து திமுக அரசை டிஸ்மிஸ் பண்ணிச்சு, அந்த காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாமா, உங்க தலைவர் சிட்டி பாபு வந்து ஸ்டாலினை காப்பாத்த போறதுனாலே வந்து அவர் மரணம் அடைய வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு, அப்படிப்பட்ட காங்கிரஸ் தான் இன்னைக்கு உங்க கூட கூட்டணி இருக்கு, நீங்க ஏன் காங்கிரஸை தூக்கி சமக்கிறீங்கிற அர்த்தத்துல வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கருத்தை கூறியிருக்கிறாங்க. இந்த கருத்தானது தமிழகத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் சிலர் கூறுவது போல் ஊழலுக்காகவே டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அரசாங்கம், கருணாநிதி அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அந்த தமிழக பாஜக தலைவர்கள் கருத்துக்கு வந்து ரொம்ப முரணா இருக்குது. இன்னும் ஒரு சில தமிழக பாஜக தலைவர்கள் டெல்லியில என்ன நடக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நிர்மலா சீதாராமன் கருத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியா பயணம் பண்றாங்க. அப்படி பண்ணாதான் டெல்லி அரசியல்ல தாங்கள் வந்து நாளைக்கு வெளிச்சம் பெற முடியும்னு தெரிஞ்ச தலைவர்கள் அவங்க வந்து தெளிவாகவே போறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இன்னும் அது தெரியல, ஒரு சிலருக்கு வந்து நிர்மலா சீதாராமன் பேச்சு தீல மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு இருக்குது. பட் மோடி வந்து என்ன பாக்குறாருன்னா, ஸ்டாலின் 24 எம்பி இருக்குது, நமக்கு எதிரி காங்கிரஸ் தான், ஸ்டாலினை நம்ம எதிரியா பார்க்க வேண்டியது இல்ல, ஸ்டாலினை ஒரு நட்பு வளையத்துக்குள்ள கொண்டு வருவோம், ஜெகன் ரெட்டி கொண்டு வந்த மாதிரி எதிர்ப்பு அரசியல் பண்ணாலும் காங்கிரஸ் கூட இல்லாத சந்திரசேகர ராவ் கிட்ட ஒரு நட்பை உருவாக்குனது மாதிரி, எதிர்ப்பு அரசியல் பண்ணாலும் காங்கிரஸ் கூட இல்லாம நவீன் பட்நாயக் இருக்கிற மாதிரி ஸ்டாலினும் காங்கிரஸ் இல்லாம ஒரு இருந்துட்டா நம்ம எதிர்ப்பு அரசியல் ஸ்டாலின் கூட பண்ணா கூட பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம வந்து 2014 5.5% ஓட்டு எடுத்தோம், காங்கிரஸ் வந்து 4.3% ஓட்டு தான் எடுத்து, வாசன் வேற பிரிஞ்சு போயிட்டாரு. அப்படி இருந்த பிறகும் 2019 வந்து நம்ம வந்து 3.5% 0 சீட்லயும் போயிட்டோம். காங்கிரஸ் வந்து 10 மேல வாக்கு சதவீதம் பெற்று 9 சீட் வேற பெற்றுட்டு மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் உயர்ந்துட்டு, இதுக்கு காரணம் ஸ்டாலின் மோடி கணக்கு போடுறாரு. சோ அவங்களுக்கு எதிரி காங்கிரஸ் தான் எதிரி. இங்க ஒரு சிலர் இருக்க கூட எண்ணத்துக்காக மோடிக்கு எதுவுமே ரிசல்ட் காட்ட முடியாத எண்ணத்துக்கு ஆளுகளுக்கு எல்லாம் மோடி வந்து அரசியல் பண்ண முடியாது. அவங்க அரசியல் வந்து அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை எனிமிங்கிற மாதிரி காங்கிரஸ் அவங்க எதிரி ஐடென்டிஃபை பண்ணும்போது, இங்க வந்து ஸ்டாலினால காங்கிரஸ் 9 சீட்டு பெற்றுட்டாங்க, அதனால ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விட்டுட்டாலே போதுங்கிற அடிப்படையில டெல்லி பாஜக மூவ் பண்ணது. தமிழக பாஜகவும் இப்ப அந்த மூவுக்கு வந்துட்டு இல்ல, தமிழக பாஜக எந்த புள்ளியில அந்த மூவுக்கு வந்துட்டுதான் நீங்க சொல்றீங்க? இன்ன வரையிலும் கடுமையான எதிர்ப்புகள், திமுகவை எதிர்ப்பு காட்டிட்டு தான் வராங்க, திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த சாத்தான்குளம் விஷயம்ல கூட அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, கனிமொழி வந்து இந்த விஷயத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்முருகன் பேசுறாரு, நேரடியா திமுகவை தானே அவர் அட்டாக் பண்றாரு. நிச்சயமாக எல்முருகன் வந்து சாத்தான்குளம் விஷயத்துல எல்லாம்
திமுக நிலைப்பாட்டுல வந்து மாறிதான் இருக்கிறாரு. அதுல ஒன்னும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல. அதுல வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ் வந்து பெரிய அளவில் நான் பார்க்கல. ஆனா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவா நான் பாக்குறது தேவேந்திரகுல வேளாளர் பெயர் பிரச்சனையில வந்து முருகனுக்கு மூவ்ல வந்து நான் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அதுல இருக்கதான் நான் பாக்குறேன். நிச்சயமா வந்து இவங்க என்டிஏன்னு தேர்தலை சந்திச்சவங்க காங்கிரஸ் இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில முருகன் அன்னைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் அந்த பேர் இது வந்து உடனே அனுமதி வழங்கணும் மாநில அரசுன்னு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்து அது இன்னைக்கு பெரிய பரபரப்பாகி அழகிரி கூட வந்து நாங்க தான் முதல்ல அதை சொன்னேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து பொது வழியில ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இன்னும் கங்காகுல வேளாளர்கள்னு சொல்லக்கூடிய வேளாளர்கள் வந்து இந்த வேளாளர் பட்டம் எங்களுக்கே உரியதுன்னு இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அதனுடைய எதிர்ப்புகள் போஸ்டர்கள் அது பல பரபரப்புகள் வந்து இதுல நடந்துட்டு இருக்குது. இதுல மெயின் விஷயம் என்னன்னா இதுல நீங்க இதுல உற்று நோக்கி பார்த்து இதுல எதை நாம பார்க்கலாம்னா பாஜக வந்து மாநில அரசுக்கு வந்து பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. 2018 அவங்க இவங்க சொல்படி பார்த்தா ஆந்திர பேராஜி மானுடையல் இவங்க கமிட்டி சுமதி ரிப்போர்ட்டு கன்ஸ்ராஜ் வர்மா ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு அப்ஜெக்ஷன் இல்லைனு 2018 கொடுத்துருக்கணுங்கிறது முருகனுக்கு அறிக்கையில தெரியுது. ஆனா 2018 ஏன் அவங்க இதை கோரிக்கை வைக்கலன்னா 19 அலையன்ஸுக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 19 அலையன்ஸ்ல அவங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சதும் காங்கிரஸுக்கு வந்து பெரிய வெற்றி கிடைச்சதும் அவங்க டெல்லி பாஜகவின் அறிவுறுத்தல் படி இவங்க அன்னைக்கு வந்து வீகத்தை மாத்துறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த இஷ்யூ வந்து தேவேந்திரகுல வேளாளருங்கிற பெயர் மாற்றத்துல வேளாளர்கள்ங்கிற பெயரை வந்து மற்ற கொங்கு வேளாளர்கள் பாண்டிய வேளாளர்கள் தொண்டை மண்டல வேளாளர்கள் கார்காத்து வேளாளர்கள் சோழிய வேளாளர்கள் நெல்லை சைவ வேளாளர்கள் பலரும் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இதற்கு எதிரான ஒரு கொடுக்க கூடாதுன்னு மனு கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு வந்து ஒரு முடிவெடுத்தா அது ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ. லாபம் வந்து பாஜகவுக்கும் நஷ்டம் வந்து அதிமுகவுக்கும் வரக்கூடிய அளவுக்கு அதிமுக ஒரு இக்கட்டுல இருக்குது. அதான் இந்த விஷயத்த வந்து அதிமுக கடந்து போகத்தான் விரும்புமே தவிர தேவேந்திர வேளாளர்கள்னு அறிவித்து அதன் மூலம் எதிர்ப்பாளர்களின் எதிர்ப்பை அதிமுக சம்பாதித்துக் கொள்ள விரும்பாது. இன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணா அதோட லாபம் வந்து பாஜகவுக்கு சேரும். அத பண்ணாம இருக்கிறதுதான் இந்த பிரச்சனையை வந்து கில்லிங்கின் சைலன்ஸ் தள்ளி போடுறதுதான் அதிமுகவுக்கு லாபம்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு இந்த இஷ்யூ அவங்க எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து எப்படி இவங்க ரெண்டோரும் சட்டமன்ற தேர்தலில் அலையன்ஸ் போக முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. மேலும் வானதி சீனிவாசனோட அந்த வெளிநாடு வாழ் தமிழர்களை அங்கு கொண்டு வரதுக்குள்ள அந்த விமானம் அனுமதிப்பு தொடர்பாட்டு வானதி சீனிவாசனுக்கும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜுக்கு உள்ள மோதலும் வந்து பாஜக அதிமுக மோதல் வந்து கீழ்மட்ட காட்டுது. இந்த வகையில நம்ம பார்த்தோம்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஆரம்பிச்சாரு. அவருக்கு வந்து 2014 கிடைச்ச ஓட்டு வந்து 2019 கிடைக்கல. பொன் ராதாகிருஷ்ணன் ஆரம்பிச்சாரு, அவரு 2014 ஜெயித்தவர், 19 ஜெயிக்கல. அப்ப அவங்க அதிமுக கூட்டணியால லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதே வேளையில அதிமுக என்ன நினைக்குதுன்னா இன்னொரு வகையில வந்து பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் ஒட்டுமொத்த எதிர்ப்பை நாங்க எங்க தோல்ல சுமக்க வேண்டிய ஆயிப்போச்சு, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள்லாம் எங்களை விட்டு வெளியேறிட்டுன்னு அவங்க இடைத்தேர்தல்கள்ல பாஜக வந்து கூட்டணியிலே ஒரு மரியாதை கொடுக்கல, பிரச்சாரத்துக்கு அழைக்கல. அப்படி அழைக்காம தான் அவங்க நாங்குநேரிலே வந்து வெற்றி பெற்றாங்க, விக்கிரவாண்டியில வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லும் போது அவங்கள உள்ள தலைவர்கள் வந்து பாஜக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள இருக்கிறாங்க. மத்தியில பலமா இருக்கிறதுனால வேண்டாங்கிறத அவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லாம அப்படி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை வந்து எப்படி அறிவிக்க என்ன செய்யுங்கிற ஒரு எண்ணத்தோட அதிமுக இருக்குது. இந்த சூழ்நிலையில பாஜகவே வந்து அவங்க பார்வையில மோடி வந்து இந்தியா ஃபுல்லா வந்து அதிக வந்து மோடிக்கு வந்து வெற்றி கிடைக்கல, குறிப்பிடத்தக்க வாக்கு கிடைக்கலன்னு சொல்லும் போது வந்து நாம வந்து மக்களவையிலே வெற்றி பெறாத நம்ம வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லையா இவர்களோட வெற்றி பெற்று போகிறோங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில அவங்க 2024 சட்டமன்றத்தை நோக்கி தேவேந்திரகுல வேளாளர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையில இறங்கியிருக்காங்க. 6% இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள். இந்த மக்களுக்கு வந்து முதல் அங்கீகாரம் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான். காமராஜர் வந்து பறைய சமூகத்தை வந்து தன்னுடைய பேக்கிங் கம்யூனிட்டியாக கருதி வந்து கக்கன் பரமேஸ்வரன் சிவசண்முகம் ஜோதி வெங்கடாச்சலம் இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தது மாதிரி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வந்து காமராஜர் வந்து ஒரு திரண்ட அரசியல் சக்தியாட்டு என்னைக்குமே கருதல. இவங்களை வந்து ஒரு அரசியல் சக்தியை அங்கீகரிச்சது வந்து இவங்க சென்டிமெண்ட்ஸை வந்து முக்கியமா கொடுத்தது வந்து டாக்டர் ராமதாஸ் தான். வன்னியரும் தேவேந்திரரும் ஒரே சமூகம் என்று கூறி சுந்தர்லிங்க குடும்பனும் பாயம்புலி பண்டாரன் வன்னியனும் ஒரே தோற்றத்தில் இருப்பவர்கள் என்று கூறி பல்லர் பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடின் ஒரு பெரிய
மாநாட்டை வந்து மதுரையில் ராமதாஸ் அதற்கு பிறகு கால வெள்ளத்துல வந்து அவரும் பல அரசியல் சூழ்நிலையில அதை முன்னெடுத்து போக முடியல. இப்போ அந்த கம்யூனிட்டிக்கு உள்ள ஒரு முக்கியத்துவம் வந்து அரசியல் அரங்கத்துல மற்ற முக்குலத்தோர் சமுதாயம்னா அவங்க வந்து அதிமுக எட்டு மந்திரி இருக்காங்க. தினகரன் சசிகலா தனி கட்சியே இருக்குது. திமுகவிலையும் இவரு பழனி மாணிக்கம் இவரு ஐ பெரியசாமி, மதுரை மூர்த்தி, திருச்சி சிவா, அன்பில் பொய்யாமணி குடும்பத்தார், பூண்டி கலைவாணன், இப்படி பல முக்குலத்தோர்கள் வந்து அங்க கோல வச்சும் போது வந்து இந்த எந்த அரசியல் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களை நாம் கையில் எடுத்தால் அவர்கள் வந்து நமக்கு வருவாங்க. அரசியல் அதிகாரம் முழுமையா பெறாத சமுதாயத்தை வச்சுதான் நம்ம அரசியல் அரங்கத்துல வளர முடியும்னு எப்படி ராமதாஸுக்கு ஒரு லாபம் கிடைச்சி அவரை அதை முன்னெடுத்து போக முடியலையோ, இப்பொழுது வந்து பிரதமரே அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு சூழ்நிலையில மீண்டும் வந்து தமிழக கூட்டணி அரசியல்ல தோல்விக்கு பிறகு 2024 மையமா வச்சு பாஜக வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை வந்து 6% தேவேந்திரகுல வேளாளர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அரசியல் வீகத்தை அமைக்கிறாங்க. அதற்கு வந்து அவர்கள் வந்து அதிமுகவை எதிரியாக்கிறார்கள். சரி, தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூ வச்சுக்கிட்டு அதிமுகவை கழட்டி விட பாஜக முயற்சி பண்ணதுன்னே வச்சுக்கோங்க. திமுக தயாரா இருக்கணும் இல்ல, அதாவது பாஜகவோட கூட்டணி சார ஏற்கனவே இருக்கிறவங்களே வந்து அவங்களை வந்து கழட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இருந்தா நமக்கு வந்து ஓட்டு போயிடுது அப்படின்னு கடந்த காலம் பேசினாங்க. ஏடிஎம்கே அப்படி எல்லாம் பேசியிருக்கு அப்படின்னு நீங்களே பதிவிடுறீங்க. ஆனா ஏற்கனவே அவங்களை எதிரியா பார்த்தவங்க, அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க, நாள்தோறும் காலையில இருந்து இரவு வரை மோடியை விமர்சனம் பண்ண திமுக எப்படி அவங்களோட கூட்டணி வைக்க தயாரா இருக்கும்? பாஜக விரும்புது, டெல்லி பாஜக, ஆனா திமுக விரும்பல, சரியா? 100% திமுக வந்து தேர்தல் கூட்டணி வந்து 2021 வந்து மோடி கூட இருக்கவே இருக்காது, 100% இருக்காது. ஸ்டாலின் வந்து மோடி எதிர்ப்பு ஓட்டுல 53% போனவர் வந்து தேர்தல் களத்துக்குள்ள வந்து மீண்டும் வந்து தேவையில்லாத ஒரு ரிஸ்க நாங்க வந்து என்டிஏ விட்டு வெளியேறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்க, காங்கிரசுக்கு வந்து வாசன் போன பிறகு ஒரு 3-4% ஓட்டு தானே இருக்கும். நீங்க ஏன் காங்கிரஸை வந்து தூக்கி சுமக்குறீங்க? காங்கிரஸ் வந்து நீங்க கைவிட்டுட்டு தனியா நின்னாலே போதுங்கிற. சோ டெல்லி பாஜக மோடி கூட திமுக ஆட்சிக்கு வந்தா கூட பரவாயில்ல, ஆனா காங்கிரஸ் கூட ஏன் சுமந்துட்டு இருக்கீங்க? அவங்களை கழட்டி விடுங்க, அதுதான் பாஜகவோட திட்டம், சரியா? நிச்சயமா மோடி தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு கம்யூனிஸ்ட் எதிரி கிடையாது, மம்தா எதிரி கிடையாதுன்னு சொல்லும் போது வந்து எப்படி திமுக மோடிக்கு எதிராக இருக்க முடியும்? கண்டிப்பா இல்ல, மோடி வந்து திமுக எதிரியா பார்க்கவே இல்லை. ஸ்டாலினால காங்கிரஸ் 9 சீட்டு வந்துட்டேங்கிறதா மோடிக்கு கரிசனமா இருக்குது. இங்க மற்ற தமிழக பாஜக ஒரு சிலர் வந்து தங்களோட தனிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தலாமே தவிர மோடியை பொறுத்த அளவுல அவர் எதிரியா நினைக்கிறது தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் மோடியோட குட்புக்ல இடம்பெறணும்ன்றதுனாலதான் திமுகவை கடுமையா விமர்சிக்கிறாங்க, ஸ்டாலினை விமர்சிக்கிறாங்க. அப்படின்னா மோடியுடைய எண்ணம் திமுகவை எதிரியா தானே பாக்குறாருன்னு அர்த்தம். அவரை தினந்தோறும் தமிழக பாஜகவினர் சிலர் விமர்சிக்கிறாங்கன்னாவே மோடியோட குட்புக்ல இடம்பெறணும் அப்படின்றதுதான திட்டமா இருக்கும். நிச்சயமா வந்து இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேர்தல் கூட்டணி இல்ல, கொள்கை ரீதியா எதிரெதிர் துருவ மாறிப்பட்ட கட்சிகள், அதனால வந்து விமர்சனங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் வந்து உடனடியா வந்துராது. ஆனா நிர்மலா சீதாராமன் திமுக கொடுத்திருக்க சர்டிபிகேட் மிகப்பெரிய சர்டிபிகேட். அது மட்டுமல்ல, மாநில அரசின் 2,000 கோடி ரூபாய்க்கான டெண்டர் வந்து டெண்டர் ஓபன் பண்றதுக்கு வந்து 2 மணி நேரத்துக்குள்ள மத்திய அரசு வந்து ஸ்கிராப் பண்ணிருக்காங்க, அதை ரத்து பண்ணிருக்கிறாங்க. அது பாரத் நெட் டெண்டர் வந்து 2,000 கோடி டெண்டரை வந்து நீங்க மத்திய அரசும் மாநில அரசும் ஒண்ணு இந்த அப்படிதான் இப்படித்தான்லாம் 1000 சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 2,000 கோடி டெண்டரை வந்து ஓபன் பண்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க, ஒண்ணு. அடுத்தபடியா வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள் அந்த இதுல வந்து உள்ளாட்சித்துறையில நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்பாட்டு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு முதலமைச்சர்கிட்ட வந்து ஸ்டாலின் கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டு அவரே சொல்றாரு, இதுல மத்திய ஃபண்ட் இருக்கிறதுனால மத்திய அரசு சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. ஆக மத்திய அரசுக்கு ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வச்சாருன்னா அது நடக்குங்கிற நம்பிக்கை ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. அது வந்து பாரத் நெட் டெண்டர்ல வந்து ஸ்டாலின் இதை ரத்து பண்ணு சொன்னாரு, அவங்க சொன்ன மாதிரி அவங்க ரத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இதனால வந்து தேர்தல் கூட்டணி வந்துட்டு நான் சொல்ல வரவே இல்லை. தேர்தல் கூட்டணி வந்து சட்டமன்ற தேர்தல வரவே வராது. வெற்றி பெற்ற திமுகவுக்கு வந்து பாஜக தேவையில்லை, எந்த வகையிலுமே பாஜக தேவையில்லை. பாஜக என்ன பாக்குதுன்னா காங்கிரஸ் பாரத்ல வந்து ஸ்டாலினை வச்சு காங்கிரஸ் 9 சீட் வந்துட்டேங்கிறதான் மோடி அமித்ஷா போன்றவங்களுக்கு வந்து மைக்ரோ பொலிட்டிக்ஸ் பாக்குறவங்களும் பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு வந்து மோடி அமித்ஷாவோட பார்வையில போன ஒரு பெரிய ரிப்போர்ட் அண்ட் மைக்ரோ பொலிட்டிக்ஸ்ல அமித்ஷா ரொம்ப ரொம்ப கில்லாடியான ஒரு தலைவர். அவங்க என்ன பாக்குறாங்கன்னா
2004 திமுக காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் மூலமா 60% வாக்களை பெற்றாங்க. 2009 திமுக காங்கிரசும் வந்து 42% வாக்களை பெற்றிருக்காங்க. இப்போ திமுக காங்கிரசும் 53% வாக்களை பெற்றிருக்காங்க. அதே வேளையில காங்கிரஸ் தனிச்சு நின்று வாசன் கூட இருந்தும் 4.3% வாக்களை தான் பெற்றிருக்கு. இந்த அளவுக்கு பலகீனமான காங்கிரஸ் திமுகவால பலன் பெறுது. அது அது வந்து நாம வந்து 5.5% ஓட்டு எடுத்தோம், நமக்கு 3.5%ல போயிட்டோம், 8வது கட்சியா போயிட்டோம், நமக்கு பலன் இல்லை. ஆனா காங்கிரசுக்கு பலன் இருக்கும் போது காங்கிரஸோட பலனை எப்படி வந்து அடிக்கிறதுங்கிற மாதிரி வியூகத்தை வச்சுதான் இவரு டெல்லி பாஜக போறாங்க. முக்தி பாரதோ காங்கிரஸ் இல்லாத பாரதமோ அதெல்லாம் திட்டமா இருந்தா கூட தமிழ்நாட்டுல தாமரைய மலர் வைக்கணும் இல்ல சார், அதுக்கான முயற்சியை டெல்லி பாஜக எடுக்கவே மாட்டாங்களா? திமுக ஆட்சிக்கு வர விட்டுருவாங்களா என்ன? நிச்சயமா வந்து அவங்க 8வது இடத்துல இருக்கிறாங்க. கமலாசன் கட்சி 7வது இடத்துல இருக்கு, சீமன் கட்சி 6வது இடத்துல இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே வலிமை என்னங்கிறதெல்லாம் தமிழக பாஜக என்னதான் சொன்னாலும் மோடி அமித்ஷாவுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெள்ள தெளிவாக போயிட்டு தான் இருக்கும். அவங்கள வந்து யாரும் ஏமாத்த முடியாது, அதை சொல்லி இதை சொல்லி எல்லாம் ஏமாத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா இங்க பேசுறவங்க எல்லாம் வந்து எந்த முகத்தோட தான் மோடி அமித்ஷாட்ட பேசுவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க என்ன ரிசல்ட்டை காணிச்சிருக்காங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பதிவு பண்றேன். நிச்சயமா அவங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் கூட்டணி, அதனால காங்கிரஸ் பலனடையுது. காங்கிரஸ் தனிச்சுன்னா ஒரு சீட்டு கூட வரல. கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் வசந்தகுமார் அதுவும் பணத்தை செலவழிச்சுதான் அந்த டெபாசிட்டை வாங்குறாருங்கிற ஒரு சூழ்நிலை செல்வாக்கு இருக்கு காங்கிரஸ்ல. நம்ம வெறும் பணம் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு சூழல்ல உள்ள கட்சி 10-9 சீட்டை பெற்றுட்டுன்னு சொன்னா அது வந்து திமுகவாலதான் அதை பெற்றிருக்குது. அது வந்து திமுக அவங்கள களத்தி விட்டுட்டாங்கன்னா அல்லது அவங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுறாங்கன்னா நல்லதுங்கிற மாதிரி அவங்க பாஜக கருதுறாங்க. 5.5% எடுத்து 3வது இடத்துல இருந்த பாஜக இன்னைக்கு 3.5% எடுத்து 8வது இடத்துக்கு போயிட்டுங்கிறத மோடி பாக்குறாரு. தமிழக பாஜக அதை அனலைஸ் பண்ணாங்களா, அதை பார்த்தாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. மோடி அதை பாக்குறாரு. அதை பார்க்கும்போது வந்து ஸ்டாலின் அனலைஸ் பண்ணிருப்பாருல்ல சார், 39 சீட்ல 38 வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸோட நின்று ராகுலை பிரதமரா சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறவங்க எப்படி காங்கிரஸ கழட்டி விட்டுருவாங்க? இல்லைனா காங்கிரஸ் வேண்டாம் திமுக தனித்து நிக்கட்டும்னு எப்படி முடிவு கூறுவாங்க? கூட்டணி கட்சியின் மூலமா ஆட்சிக்கு வர்றவங்க தான். கடந்த காலங்களில் திமுக அதை தானே செஞ்சிருக்கு கலைஞர் காலத்துல இருந்து. நிச்சயமா வந்து ஸ்டாலின் இதுல வந்து நீங்க என்ன செய்யறாருன்னு பாக்குறீங்கன்னா, வந்து மதிமுக சீட்டு அலாட் பண்ணுவாரு, கம்யூனிஸ்டுக்கு சீட்டு அலாட் பண்ணுவாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டை அலாட் பண்ணுவாரு, நண்பர் கொங்கு ஈஸ்வரனுக்கு சீட்டு அலாட் பண்ணுவாரு, பாரிவேந்தருக்கு சீட்டு அலாட் பண்ணுவாரு. இப்படி வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வந்து சீட்டை அலாட் பண்ணி முடிச்சுக்கிட்டு கடைசியில தான் காங்கிரஸுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து ஸ்டாலின் போவாருங்கிறது நான் கருதுறேன். ஆனா ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கு இடையில ஒரு போர் பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது வந்து 4.3% ஓட்டு எடுத்த காங்கிரஸ் வாசன் போன பிறகும் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அடிஷனல் ஓட்டு வந்த ஓட்டுக்கெல்லாம் தாங்கள் தான் முழு சொந்தக்காரருங்கிற மாதிரி சிதம்பரம் கருதுறாரு. ஸ்டாலின் அப்படி கருதல. திமுக பிளஸ் காங்கிரஸ்ல கம்பைன்ட் ஓட்டு வந்ததுன்னா நீங்க உங்க ரேஷியோவுக்கு தான் அதுல உள்ள அடிஷனல் இதை கேட்க முடியுமே தவிர முழுக்க வந்து அடிஷனலா வந்த ஓட்டெல்லாம் உங்களுக்குங்கிற மாதிரி இங்க சிதம்பரம் கேட்கிற அந்த தேரி வந்து தப்புன்னு சிதம்பரம் தேரிய வந்து ஸ்டாலின் ஏத்துக்கல. இது வந்து தேர்தல் நேரத்துல கூட்டணி வரும்போது தெரியும். அது மட்டுமில்ல, 200 மேற்பட்ட இடங்களில் உதயசூரியன் போட்டியிடுன்னு தேனியில வந்து ஸ்டாலினே பேசியிருக்கிறாரு. 200 சீட்டுக்கு மேல உதயசூரியன் போட்டியிடுன்னு ஸ்டாலின் பேசியிருக்கிறாருன்னா காங்கிரஸுக்கு எல்லாம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான்ங்கிறத வந்து ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதும் பாஜக வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பிரச்சனையை அதிமுகவுக்கு எதிராக கொண்டு போவதும் வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் டீல் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு பாஜக நினைக்கிறாங்க. மீண்டும் சொல்றேன், மோடி வந்து ஸ்டாலினை எதிரியா பார்க்கல, காங்கிரஸ் எப்படி 9 சீட்டு வந்துட்டுங்கிறதா அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு. அதை வந்து எப்படி தடுக்கலாம்? குறைஞ்சபட்சம் நாம வளர்ந்து நாம வந்து 2024 பார்லிமெண்ட்ல பாத்துக்கலாம். இங்க வந்து காங்கிரஸ் வந்து எப்படி பலகீனப்படுத்துறங்கிறது தான், தன்னோட எதிரியான காங்கிரஸை பலகீனப்படுத்துறங்கிறது தான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜில முக்கியமானதா இருக்குதுன்னு நான் கருதுறேன். சார், காங்கிரஸ் வந்து இப்ப நீங்க பலமுறை சொல்லிட்டே இருக்கீங்க, திரு வாசன் போனதுக்கு அப்புறம் அது என்ன பலவீனம் ஆயிடுச்சு, இழப்பு, வாசன் போனதுனால இழப்புன்னு காங்கிரஸ் எந்த புள்ளியிலுமே இல்லையே வெற்றி பெற்று நிரூபிச்சிருக்காங்க. ஸ்டாலின் கொடுத்த சீட்ல அவங்க வெற்றி பெற்று நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வாசன் அவர்கள் வெளியே போயும் அவருக்கு கொடுத்த சீட்ல அவர் வெற்றி பெறல, அதிமுக தரப்புல அவங்க கொடுத்த சீட்ல வெற்றி பெறல, ஆனா ராஜ்யசபா வாங்கியிருக்காரு. அவருடைய பலத்தை எந்த இடத்துலயாவது காட்டியிருக்காரா வாசன்? சொல்லுங்க பாக்கலாம். காங்கிரஸே ஒரு இழப்பா பாக்கலையே வாசன் போனதை. இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா, தனிச்சு போட்டியிடும் போது வாசன் இருக்கும் போதே 4.3% வாக்கு தான் வாங்கினாங்க.
இப்ப அவங்களுக்கு தனிச்சு போட்டிட்டா என்ன வாக்கு கிடைக்குங்கிற அந்த புள்ளியில தான் சொல்றேனே தவிர கம்பைன்ட் எஃபெக்ட்ல திமுக காங்கிரஸ் ஒரு எஃபெக்ட் இருந்துங்கிறத நான் மறுத்தே பேசலையா? நான் என்னைக்குமே அதை அங்கீகரிச்சுதான் பேசுறேன். அப்படி அந்த கம்பைன்ட் எஃபெக்ட்டுக்குள்ள அந்த ஓட்டு முழுவதுமே வந்து சிதம்பரம் வந்து காங்கிரஸுக்காக கிளைம் பண்றது ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் ஸ்டாலின் வந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிடும்னு சொன்னாரு. இப்ப வந்து பிஜேபி நடவடிக்கை சிதம்பரத்துக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கோல்டு வார புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ வந்து திமுக கலத்தி விட்டுட்டுன்னா காங்கிரஸ் வந்து தனிச்சு நிற்கணும், அல்லது வந்து தினகரன் போன்றவங்கள்ட்ட மோடி எதிர்ப்பாளர்களான தினகரன் போன்றவங்கள்ட்ட ஏதோ ஒரு சிறிய கட்சி கூட கூட்டணி போகணுங்கிற நிலைக்கு வந்து காங்கிரஸ் தள்ளிடணுங்கிறதுல பாஜக கருது. அது அவங்களுக்கு எது லாபங்கிறத அவங்க பாக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல உள்ள 9 சீட்டும் கேரளா சீட்டும் கண்டிப்பா நிச்சயமா கூட தான் இருக்காப்ல. சிதம்பரத்தை பேச விட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்போசர் கொடுக்க ஸ்டாலின் அனுமதிச்சாரா? சிதம்பரம் அதுல பேசினா நல்லா பேசுவார, இந்திய ஊடகங்கள் அதை வந்து அப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணுமே அதுக்கு ஸ்டாலின் கொடுத்தாரா? அந்த அந்த கோல்டு வார் இருக்கு. அது என் போன்ற நுணுக்கமான அரசியலை பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சனங்களுக்கு தெரியும், இந்திய அரசியலே கரைச்சி குடிச்சு யார் யாரெல்லாமோ மிதிச்சு எடுத்து எழும்பி உயர்ந்து நிற்கக்கூடிய மோடி அமித்ஷாவுக்கா தெரியாது? அவங்களுக்கு எது லாபம் வருங்கிறது அவங்களுக்கு புரியாமலா இருக்கும். யார் யார் தங்கள்கிட்ட எதை வந்து சொல்றாங்க, என்ன என்ன ஆசைக்கு சொல்றாங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க எண்ணத்துக்கு வந்து எஸ் எஸ் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு எது லாபமோ அதுதான் செய்வாங்க. அவங்க செய்யறதை ஏத்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கணும், அல்லது வந்து சுப்பிரமணிய சாமி மாதிரி புலம்பிட்டு இருக்கணும். இப்ப பாஜகவுல பொறுப்பு நிறைய நியமிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்க, துணை தலைவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு 10க்கும் அதிகமான துணை தலைவர்கள், அதே போல மாநில பொதுச் செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் நியமிச்சிருக்காங்க, அதே போல செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தினமலர் ராமசுப்பு உட்பட வந்து அவங்களுடைய பொதுக்குழு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இந்த பொறுப்புகள் எல்லாம் நியமிக்கப்பட்ட பிறகு பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்குமா தமிழ்நாட்டுல? இல்ல இல்ல, அவங்க வந்து ஒரு அரசியல் அதிகாரமே இல்லாம ஒரு அருந்ததியர் கம்யூனிட்டியை வந்து தலைவராக போட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். இங்க வந்து திராவிட கட்சிகள் வந்து ஓபிசி கம்யூனிட்டிகளோட அரசியல் அதிகாரத்தை வளையத்துக்குள்ளதான் இருக்குது. ஓபிசி கம்யூனிட்டிகள் தான் திராவிட இயக்கத்தால வந்து பெரிய அளவுல வந்து அரசியல் அதிகாரம் பெற்றிருக்குது. ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல ஷெட்யூல் காஸ்ட் பெற்ற அரசியல் அதிகாரம் வந்து தமிழகத்துல பெறலைங்கிறத அமித்ஷா வந்து தன்னோட மைக்ரோ அனலிசிஸ் மூலமாட்டும் தனக்கு கிடைச்ச தமிழ்நாடு ரிப்போர்ட் மூலமாட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராக போட்டிருக்காங்க. துணைத் தலைவராக கூட ஒரு அருந்ததியரை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அட்டவணை பிரிவை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் இஷ்யூஸை எடுக்கிறாங்க. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், 2021க்கு பிறகு வட மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய பெருத்த அட்டவணை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவருக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் கூட பிஜேபியிலேருந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம், பட் பிஜேபியிலேருந்து அவருக்கு ஒரு ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் அதிகாரம் இல்லாத சுமார் 23% வரை இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு வந்து ஒரு கான்சியன்ஸையும் ஒரு அவேர்னஸையும் கொடுத்து அம்பேத்கரை வந்து மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரே பிரதமர் மோடி, அம்பேத்கர் தலைவணங்கி நிற்கக்கூடியவர் மோடி, அம்பேத்கரை விமர்சித்த அருண் சூரிய மந்திரிசபை பக்கத்திலே வரவிடாத ஒரு மோடி, இப்படிப்பட்ட இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும். அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்ததும் மோடி தான். அதை கூட தமிழ்நாட்டில் சில பாஜக தலைவர்கள் சொல்றதுக்கு மனம் இல்லாம குமட்டினதே நாம பார்த்தோம். அவர்களெல்லாம் வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து உங்க இடம் இதுதான்னு காட்டக்கூடிய அளவுக்கு மோடி வந்து தன்னோட அரசியலை பண்றாரு. இதுவரை லாபம் வராதவங்களை வச்சு எல்லாம் அரசியல் பண்ண முடியாது. புதுசா வந்து அட்டவணை பிரிவினால் மக்களை வச்சு லாபம் வரும்னு கருதி அட்டவணை பிரிவு மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லாத மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மோடி தன்னோட அரசியல் நகர்வுகளை பண்றாங்க. அருந்ததியர்களை தலைவரா போட்டிருக்காங்க, தேவேந்திரகுல வேளாளர்களின் இஷ்யூவை பண்ணியிருக்காங்க. இன்னொரு வந்து அதிகாரம் இல்லாத ஒரு ஓபிசியான முத்திரையர்கள் கோலி சத்திரியார்கள் மோடிக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமுதாயம். அது மட்டுமில்ல, சோமநாதபுரம் ஆலயத்தை கட்டி காத்து இந்துக்களின் மானத்தை காப்பாற்றியவர்கள் கோலி சத்திரியாசன் தான் மோடி எப்பவுமே பேசுவாரு. அந்த கோலி சத்திரியாசான முத்திரைய சமூகத்துக்கும் பாஜக அடுத்த கட்ட நகர்வுகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் திரட்டுவாங்க. போக போக பொறுத்திருந்து பாருங்க. ஸ்டாலினை எதிரியா பாக்கல மோடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எந்த புள்ளியில இந்த இடத்துல ரொம்ப சுமூகமா ரொம்ப இணக்கமா போயிட்டு இருக்கிறவங்க மோடி பக்கம் ஓபிஎஸ் இபிஎஸ், அவங்க அவங்க எந்த பொசிஷன்ல இப்ப இருப்பாங்க சார்? எதிர்காலம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, அவங்களும் வந்து பிஜேபி அலையன்ஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு பாதிப்பு நினைக்கிறாங்க. அவங்களே பிஜேபியை கலத்தி விடலான்னு நினைக்கும் போது பிஜேபியை போயிட்டுனா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏற்கனவே வந்து எடப்பாடியும் வந்து ஒண்ணும் பிஜேபிக்கு வந்து ராமதாஸ் இப்ப இருக்கிற இணக்கம் எதுக்கு? இல்ல இப்ப ரொம்ப இணக்கமா இருக்கிறது எதுக்காக? ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவா? இல்ல இல்ல, ஆட்சியை என்ன பண்ண முடியும்? ஆட்சி வந்து எம்எல்ஏ இருக்க ஆட்சி போயிட்டு இருக்கு. மோடி எதுக்கு இந்த ஆட்சியை
டிஸ்டர்ப் பண்ணணும், ஆட்சி ஜனநாயக முறையில ஆட்சி போயிட்டு இருக்குது, அதுல என்ன என்ன இருக்க முடியும்? அவர் வந்து பாமக கீழே தானே வச்சாரு, தெரிஞ்சனையே கூட தமிழிசை கொடுக்கலையே. அடுத்தால ஊரக உள்ளாட்சியில பாமகவுக்கும் வந்து ஒரு 3% ஓட்டுக்குள்ள சீட்டு தானே கொடுத்தாரு, பாஜகவுக்கும் 1.5% ஓட்டுள்ள சீட்டு தானே கொடுத்தாரு. அப்ப அதுல அவங்க தெளிவா தானே இருக்காங்க, தங்கள் கட்சியை காப்பாத்துறதுல கட்சி விஷயத்துல வந்து அதிமுகவும் தெளிவா தானே இருக்காங்க. பிஜேபி எப்படி அதிமுக லாபம் இல்ல தம்ம ஆட்சியை காப்பாற்றணும்னு நான் சொல்லல, நான் சொல்ல திரு ஸ்டாலின் போன்றவர்கள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்றது, அவங்க ஆட்சியை காப்பாற்றிருக்க மோடி விஷயத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப இணக்கமா போயிட்டு இருக்காங்க, மோடி விஷயத்துக்காக புகழ் பாடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றது, எதிர்கட்சிகள் சொல்றத நான் சொல்றேன். நீங்க இது வந்து ஒரு எடப்பாடிக்கு எதிராட்டு இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது, எல்லாருமே சொல்றாங்க. ஜெயலலிதா வந்து பொறுப்பு கோணரை போடும் போது ஜெயலலிதா ஏன் பொறுப்பு கோண வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க, அதை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எடப்பாடி வந்து மத்திய அரசுக்கு வந்து இணக்கமா போறாரு, போர்க்கோலம் பூணல்ல, மத்திய அரசு பிரச்சனைகள்ல எதிர்ப்பு கூட மென்மையான எதிர்ப்பை தான் காட்டுறாரு, மாற்று கருத்து இல்ல. ஆனா ஜெயலலிதா மட்டும் என்ன போர்க்கோலமா போண்டாங்க? ஒரு காலத்துல போர்க்கோலம் போண்டவங்க ஜெயலலிதா, அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது வந்து பொறுப்பு கோணரை வரவேற்றாங்க, வெளியேற்பம் தானே செய்தாங்க. இது வந்து மத்திய அரசை வந்து அனுசரிச்சு போறதுதான் தமிழகத்தோட வழக்கம். அதுவும் வந்து பல நிரூபிக்கப்படாத எடப்பாடி போன்றவங்க வந்து மத்திய அரசை எதுக்குன்னு எல்லாம் ஸ்டாலின் எதிர்பார்க்கிறது வந்து அது என்ன எதிர்பார்ப்புன்னா, அது பாறை கூட மோதுங்க, உங்களுக்கு வந்து பிரச்சனை வரட்டுன்னு ஸ்டாலின் வந்து எதிர்பார்க்க மாதிரிதான் அது அர்த்தம். அப்போ ஸ்டாலின் முதல்வராக மோடி கூட அந்த இசைவுலதான் இருக்காரு, ஆகட்டும் ஸ்டாலின் முதல்வர் ஆகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையிலதான் மோடி இருக்காருன்றீங்களா? மக்கள் ஆதரிச்சாதான் ஸ்டாலின் முதல்வராக முடியும். இந்திரா காந்தி ஆதரிச்சு கருணாநிதி 80ல முதல்வராக முடியல. பட் ஸ்டாலின் வந்து ஸ்டாலினை வந்து தனக்கு எதிரியா வந்து மோடி கருதல்ல. 24 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு வந்து மோடி ஒரு மிகுந்த ஒரு மரியாதை கொடுக்கிறாரு. இங்க தமிழக பாஜக ஸ்டாலினை எதிரியா கருதுறதுக்கும் டெல்லி பாஜகவின் அணுகுமுறைக்கும் வந்து மிகுந்த வேறுபாடு இருக்குங்கிறத தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன். இதை ஊடகங்கள் வந்து சரியான அளவுக்கு வந்து கொண்டு போகல. ஒரு சில புத்திசாலித்தனமான பாஜக தலைவர்கள் வந்து மோடியின் போக்கையும் உண்மை நிலையும் புரிஞ்சுக்கிட்டாங்கிற கதை. அவங்களுக்கும் கோவை செல்வராஜுக்கு வரக்கூடிய மோதலே அதுக்கு காரணம். கோவை கடந்த ஒரு 3-4 மாதங்களா நீங்க பேசிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், மோடி வந்து ஸ்டாலினை எதிரியா பாக்கல அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருந்தது, எமர்ஜென்சி காலத்துல திமுகவுக்கு ஆட்சி பறிபோன விஷயத்தையெல்லாம் சொன்னதை வைத்து பார்க்கும் போது மோடியினுடைய இசைவு வந்து ஸ்டாலினை வந்து தன்னை எதிரியா பாக்கல மோடி அப்படின்றத வந்து நிர்மலா சீதாராமன் கூட சொல்றாங்க அப்படின்னு தொடர்ந்து நீங்க பேசியிருந்தீங்க, நிறைய விளக்கம் கொடுத்திருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நிச்சயமா உண்மையை சொல்றேன், உண்மையை முதல்ல சொல்றேன்னு ஆசைப்படுறேன், அதை சொல்லிட்டேன்னு நம்புறேன். நன்றி சார்.